வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் டிக் டிக் டிக். ஜெயம் ரவி ஹீரோ நடித்து சக்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த டைரக்டர் நாணயம், நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன், அடுத்து டிக் டிக் டிக். அவர் எடுத்த எல்லா படமும் ஹாலிவுட்டோட காப்பி. டிக் 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 இந்த படமும் சீன் பை சீன் எல்லாமே நல்ல நல்ல ஹாலிவுட் படத்துலேருந்து நல்ல சீன்ஸ் எல்லாம் உருவி ஒன்று சேர்த்து ஒரு நல்ல படமாக தான் கொடுத்துருக்காரு. அப்பல்லோ 13, ஆர்மகடான், ஸ்பேஸ் ஒடிசி, மார்ஷியன். இந்த படத்தெல்லாம் ஏற்கனவே நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்துருந்தாலோ இல்லை அந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கை நீங்கள் பார்த்துருந்தாலோ நிச்சயமாக இந்த படம் ஒரு காமெடியாக தான் இருக்கும். இந்த படத்தெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததில்லை அப்படின்னா டிக் 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 ஒரு மிகச்சிறந்த புது அனுபவமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சவால். அந்த சவாலில் கிட்டத்தட்ட இந்த டைரக்டர் ஜெயிச்சிருக்காரு. படம் பார்க்குற யாரும் படம் மொக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஈவன் இந்த கதையை ஹாலிவுட்டில் பார்த்தவங்களும் கூட பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டு கிராஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு படத்தை தேர்த்திருக்காங்க அப்படின்ற எண்ணம் தான் வரும். அப்படின்னா ஹாலிவுட் படத்தை பெரும்பாலும் பார்க்காத ஆடியன்ஸ்க்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். ஸோ ஓவராலாக பப்ளிக் இந்த படத்தை எந்த மாதிரியான ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா, இந்த படத்தை நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஒர்த்து தான். இந்த படத்தில் ஸ்டோரி செம்ம வீக்கு, சுத்தமாக லாஜிக்கே இல்லை. இருந்தாலும் ரெண்டே கால் நேரம் நம்மளை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதால இந்த படத்தை போனால் போகட்டும்னு ஒரு தடவை பார்க்கலாம். இமான் மியூசிக்காலேயே இந்த படம் கிட்டத்தட்ட காப்பாற்றப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கை அப்போலோ 13லேருந்து மேலோட்டமாக உருவிருக்காரு. இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியல. ஆகவே படம் முடியும் போது பேக்ரவுண்ட் மியூசிக்காகவே ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளேருந்து சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க. ஜெயம் ரவி பையனுக்காகவே குறும்பா அப்படின்னு ஒரு சாங் அவர் போட்டிருக்காரு. நேச்சுரலாக அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்தே ஜெயம் ரவி அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுவும் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஓவரால் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படத்திலே டிக் டிக் டிக்கை நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். டிராஃபிக் ராமசாமி படம் இது கூட சேர்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் போய் பார்த்ததில் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக ஒரு மொக்கையான படம் தான். இந்த வீக் தமிழ் படம் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு டிக் 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 ஒரு சுமாரான விருந்து. அடுத்த படத்தில் சந்திப்போம். அதுவரை. அரசியல்வாதி நடிகரை தாண்டி நடிக்கிறாங்க, சில நடிகர்கள் அரசியல்வாதியை தாண்டி நடிக்கிறாங்க. சுட்டு தள்ளுறதுக்கு இது என்ன, குருவியா இல்ல கோட்டானா, நாயா, நரியா, என்ன மிருகங்களா, என்ன மாடா இல்ல ஆடா, ஏன் இத்தனை உயிர் பலி? ஐயோ தாங்களப்பா, ஜங்கா ஜங்கா ஜங்கா, எதிர்கட்சி என்ன ஜிங்கா ஜிங்கா ஜிங்கா, ஆளுக்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில லிங்கா.